zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டினா பேர லெவலில் ஒரு ஈவெண்ட் வந்து அப்கமிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்குரா பூ கலெக்ட் பண்ணுற ஒரு மிஷன் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீசன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா பிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னி பேக் பேக்கு வெப்பன் ராயல் வவுச்சரு அதெல்லாமே கொடுக்குறானுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் புதுசாக ஒரு வெஹிக்கிள் வருது. வெஹிக்கிளா அது வெஹிக்கிள் மாதிரி கிடையாது, வெஹிக்கிள் மாதிரி தான் ஓகேவா. ஆக்சுவலாக அது ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி, ஏன்னா வெஹிக்கிள் செக்ஷனில் அதை ஆட் பண்ணல, அது டிரான்ஸ்போர்ட் செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்கின்னு, அதுவும் இல்லாமல் எத்தனை பேருக்கு அமாங்கஸ் விளாட பிடிக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் அமாங்கஸ் வரப்போதான் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நைட்டு கனவுல காஞ்சரிங் போய் வர வச்சுருவோம் பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக டிக்கெட்டே இல்லாமல் நைட்டு ஷோ பார்ப்பீங்க காஞ்சரிங் படத்தை. அப்புறம் நான் சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நான் போக போகிற முதல் இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா சக்குரா பிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட்டு. புது ஈவெண்ட்டில் ஈவெண்ட் வந்து பல வாரங்கள் ஆகுது, பட் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 9 days, அதாவது இன்னையிலேருந்து 13th வரைக்கும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தா 36 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த டாப் ஆட் பண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக் பேக்கை வந்து நம்ம ரெடியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பன் ராயல் வவுச்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்கேனர்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸ்கேனர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரேர் ஐட்டம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரிவார்டுன்னு சொல்லி கொடுத்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கானுங்க. சரி ரைட் விடுங்க, அவனுங்க கொடுத்துட்டானுங்க. பட் இதை முடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ 15 நிமிஷம் விளாடணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் மோட் ப்ளே பண்ணும், 5 enemy கில் பண்ணும், பூயா அடிக்கணும் கிளாசிக் மோடில் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டாஸ்க்ஸாக இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் 1 or 2 மேட்சஸில் நீங்கள் வந்து ஈஸியாக ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இதை ரெகுலராக பண்ணுங்கள். ஏதாவது டைம் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ப்ரோ இன்றைக்கி டைம் கிடைக்கல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களால் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த பேக் பேக் வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு ஆச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். ஓகே கைஸ், அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா ஸ்கை விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள். இது ஒரு வெஹிக்கிள் மாதிரின்னு சொல்ல முடியாது, வெஹிக்கிள் தான். இந்த ஸ்டார் வார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டார் வார்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் மாதிரி. ஸோ ஒரே ஒரு பிளேயர் மட்டும் ஏறி பறக்கலாம் முடியாது, ஒரு மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதாவது பறக்கிற மாதிரியும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி பேசணும் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேபி ஒரு வெஹிக்கிளாக இருந்தால் வெஹிக்கிள் செக்ஷனில் டேரெக்டாக ஆட் பண்ணிருக்கலாம், பட் வெஹிக்கிள் ஆட் பண்ணல, ஸ்கை விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் விட போகிறாங்களாம். ஸோ ஸ்கின் விட்டால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்ல முடியாது, பட் லேம்போவை விட ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா உண்மை. இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 skin விடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் மட்டும் உட்காந்துக்கிட்டு இப்படி வளைஞ்சி வளைஞ்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்படி எப்படி நம்ம ஸ்கேட் போர்டு எடுத்து ஓட்டுறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இது மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம லைவ் போட்டிருந்தும் போது இதை பற்றி பேசியிருப்போம். இது ஒரு ஆக்சுவலாக இது வந்து ஹைட்டெல்லாம் போகும் அப்படின்றது ஒரு உண்மை கிடையாது. ஏன்னா ஹைட்டாக போச்சுன்னா மேலேயே சுற்றிட்டு இருந்துருவோமே, கீழே இறங்கவே மாட்டோமே கடைசி பூய் அடிக்கிற வரைக்கும். ஸோ அதுதான் இது ஒரு மேட்ரு. மேபி இது ஒரு ஸ்பெஷல் மோடாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி வந்துச்சு அப்படின்னா உண்மையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கூட, மேபி ஃபியூல் வந்து டைமிங் வைக்கலாம், நல்லாயிருக்கும், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபியூல் வந்து இல்லாமல் ஆக்சுவலாக பப்ஜியில் பார்த்திங்கன்னா ஃபியூல் வச்சுருப்பாங்க, பட் நம்மளில் ஃபியூல்ஸ் கிடையாது. ஸோ ஃபியூல்ஸ் இதுக்கு வச்சாங்க அப்படின்னா உண்மையில் நல்ல விஷயம். ரொம்ப வேகமாக போகுது, டக்குன்னு போயிடுது, ஃபியூல் காலியாகலை அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்கிட்டு இதே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் போக முடியும் இதில், அது கொஞ்சம் சேடான நியூஸ் தான். சரி ரைட் விடுங்க, இந்த வெஹிக்கிளை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் அமாங்கஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். அமாங்கஸ் எத்தனை பேருக்கு ஃபேவரட்டுன்னு சொல்லுங்கள், ஏன்னா எனக்கும் அமாங்கஸ் பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு மினி மேப் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. இது ஆக்சுவலாக ஒரு மினி ஒரு மோடு மாதிரி. ஸோ இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா கேபினு, ரியாக்டரு, கிளினிக்கு, டைனரு, பாத்ரூமு, லைப்ரரி, லேபு, கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மோடா, ஓகேவா. இது வந்து ஒரு டோட்டலாக 6 players வந்து சேர்ந்து விளாட முடியுமா. அந்த 6 players ஒருத்தர்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கன்னு இருக்குமா. ஸோ அந்த கன்னை வச்சுட்டு ஸோ கொலை பண்ணணுமா,
யார் கொலை பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கன்று வச்சுருக்கவங்க அந்த அமாங்கஸில் தீஃபாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா தோற்றுருவாங்க, மிச்சம் சர்வைவர் டீம் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புது மோட் வந்து கொண்டு வர போகிறாங்களா, பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அமாங்கஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரிஜினல் என்றைக்குமே ஒரிஜினல் தான். பட் ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன், புதுசாக சம்திங் ட்ரை பண்ணுறாங்க, உண்மையில் நல்லா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனர் அது மாதிரி ப்ளேஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்களாம், ஃபுல்லாக 3D. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம் இல்லையா, அந்த கிராஃபிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அமாங்கஸ் கிராஃபிக்ஸ் இல்லாமல். ஓகேவா, அதுவும் இல்லாமல் நம்ம ரியல் டைம் கேரக்டர்ஸே எடுத்துகிட்டு போகலாமா, இப்போ இந்த ஹேலாக்கு க்ரோனோ அது மாதிரி ரியல் டைம் கேரக்டர்ஸ் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு போய் இதில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, பட் இது ரியல் ஃபேக்டில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். பட் இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ உங்கள் கருத்து என்ன அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தான் அமாங்கஸில் கொஞ்சம் நாள் விளையாடிட்டு இருந்தோம், நல்லா ஃபேமஸான கேம் அப்படின்னே சொல்லலாம். சரி ரைட் விடுங்க, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட் வீல் வரப்போகுது. ஸோ என்ன ஃபேவரட் வீல் அப்படின்னா ஃபிஸ்ட்டுக்கு ஸ்கின்னு. ஓகேவா, இந்த ஸ்கின் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கின்னே யூஸ் பண்ண முடியல, இதுக்கு ஃபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலி அந்த ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் நல்லா இல்லை. ஓகேவா, பட் பிஎஃப்எக்ஸ் ஒன்றும் அவ்வளோ சொல்லிக்கிறவங்களும் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு ஸ்கின்னெல்லாம் கொடுத்துருக்கானுங்க, ஹைல்ஸ்டோன் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக விட்டாங்களா இல்லையான்னு தெரில, பட் விடலான்னு தான் நினைக்கிறேன் இந்தியன் சர்வருக்கு. ஸோ ஹைல்ஸ்டோன் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபராவோட ஃபிஸ்ட் இருக்குது, ஒன் பஞ்ச் மேன் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி நார்மல் ஃபிஸ்ட் ஸ்கின் ஒன்று இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் விட்டுருக்கானுங்க, பட் ப்ளூ கலரில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆரஞ்ச் கலர், டார்க் ரெட் அது மாதிரி கொடுத்துருப்பானுங்க, பட் இது ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. பட் ஸ்பெஷல் விஎஃப்எக்ஸ் எதுவும் கிடையாது, குத்தும் போது நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சவுண்டை பற்றி பேசணும் அப்படின்னா நார்மலாக ஃபிஸ்ட் ஸ்கின் சவுண்ட் எப்படி வருமோ அப்படி தான் கொடுத்துருக்கானுங்க, பட் ஆனால் ஸ்கை ப்ளூ கலர். அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஒன்றே ஒன்றுக்காக நீங்கள் வந்து இதை வாங்குவீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சரி ரைட் விடுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்டேட்டாகவும் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நைட்டு காஞ்சூரிங் போய் கன்ஃபார்மு. அதுவும் இல்லாமல் நேற்று லைவ் ஏன் போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் ஆகிட்டே இன்டர்நெட் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ லைவ் இன்டர்நெட் இல்லாமல் போடுறதும் வேஸ்ட்டு, சும்மாங்கிறதும் ஒன்று, அதனால் அமைதி ஆகிட்டேன். ஓகே கைஸ், அண்டில் தென் டாடா, பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா. Harder.